ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீஷோ ஆப்பில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி கேன்சல் பண்ணுற பற்றி தான் இன்றைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மீஷோவில் எப்படி ஆர்டர் கேன்சல் பண்ணுற பற்றி ஆல்ரெடி ஒரு 8 மந்த்ஸ் பேக் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப் நல்லா அப்கிரேட் ஆகி நிறைய அப்டேட் வந்து அந்த ஆர்டர் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ 2021 வந்து மீஷோ ஆப்பில் எப்படி ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுற படி ஒரு அப்டேட்டட் வீடியோவாக போட சொல்லியிருந்தீங்க. ஸோ வீடியோ வந்து போட்டாச்சு, இன்றைய நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. ஸோ ஒரு செகண்ட் ஆமாம், இப்போ கீழே இருக்க லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனா நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோனா நம்ம சேனலில் வந்து மீஷோ பற்றி அக்குவேற ஆணி வேற நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வரைக்கும் பார்க்குறதுனா சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மீஷோ ஆப்பில் போய் ஒரு ப்ராடக்ட் வந்து இப்படி கேன்சல் பண்ணுற பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறதுக்காகவே ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்கும், நம்ம எங்கே போய் கேன்சல் பண்ணுற படி இப்போ இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வர நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து மீஷோ ஆப் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இருக்கும், அப்புறம் ஷிப் ஆனதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எந்த ப்ராடக்ட்லாம் டெலிவரி ஆகிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்லாம் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஆர்டர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கணும், அந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிங்களோ இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் இங்கே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன், அதுக்கு அந்த ப்ராடக்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ யாருக்காக நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கமிஷன் வச்சுருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த பேஜ் இங்கே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்காக இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ரீசன் வந்து சொன்னோம். ஸோ ரீசன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, நான் வந்து இப்போ அந்த ரீசன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரீசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா டெமோக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த ஆர்டர் வந்து பண்ணுறீங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மீஷோ ஆப் வந்து யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. ஸோ அப்புறம் தப்பி தவிர நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோன்னா அப்போ இட் வாஸ் எ டெஸ்ட் ஆர்டர், நான் சும்மா ஆர்டர் பண்ண தெரியாமல் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெமோக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதனால் நான் வந்து இட் வாஸ் எ டெஸ்ட் ஆர்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறாண்டா கொடுத்துக்கலாம், இது வந்து ஆப்ஷன்னா வேணும்னா எதுக்காக நான் வந்து கேன்சல் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா நீங்கள் வந்து போடுங்க, இல்லைன்னா வேணாம் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ இட் வாஸ் எ டெஸ்ட் ஆர்டர் நான் கொடுத்துருக்கோமே, கீழே கேன்சல்ட் ஆர்டர் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல்னு வந்து சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பேக் பண்ணுறேன். பேக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆர்டர்ஸ் ஆப்ஷன் தான் நம்ம நிறைய விதமாக ஆப்ஷன் இருக்குது, அதில் கேன்சல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து வந்துச்சு, கேன்சல்ன்ற பேஜில் வந்து இந்த நம்ம ஆர்டர் பண்ணது வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறது வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து இருக்கு, நான் வந்து சொல்லி கிளம்புறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஆர்டர் வந்து கேன்சல் வந்து பண்ணாதீங்க, சும்மா சும்மா ஆர்டர் பண்ணி பண்ணி கேன்சல் பண்ணாதீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மேபி ஆர்டர் பண்ணுறதுக்கு கேன்சலே மீஷோ வந்து எடுத்து விட்டுலாம். ஸோ அதனால் அடிக்கடி கேன்சல் பண்ணாதீங்க. கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடணும், அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து பேடிஎம் மூலமாகவோ கூகுள் பே மூலமாக ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம், அந்த அமௌண்ட் வந்து திரும்பி கொடுப்பாங்களா உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் கேன்சல் பண்ணலேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேருந்து இல்லை ஒரு நாளைக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கூகுள் பே மூலமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த கூகுள் பே அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு மீஷோவில் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் அடிக்கடி வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணும்போது கரெக்டான ரீசன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேன்சல் பண்ணுறதுல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்னா கேன்சல் பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் போடுறதுலேருந்து ஒரு நாளைக்குள்ளே கேன்சல் பண்ணுறேங்க. ஏன்னா
ஆர்டர் சப்போஸ் ஷிப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ ஷிப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணிட்டாங்கன்னு பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி சர்வீஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னு ஆட்டம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் டே கூட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறங்க, அப்போனா உங்களுக்கு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும். ஸோ இந்த வீடியோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளேலிஸ்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து மீஷோ சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கிளிக் பண்ணி அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.